ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நல்லா முறு முறு ராகி ரோஸ்ட் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாகவும் இருக்கும் ஸோ இந்த மொறுமொறுப்பான ராகி தோசையை எப்படி செய்கிறதுன்னு தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் இதுக்கு அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டீ குடிக்கிற டம்ளர் எடுத்திருக்கேன் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம் நீங்கள் இதே மாதிரி வேறு ஏதாவது பெரிய அதிகமாக வேணும்னா நீங்கள் பெரிய டம்ளர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நேரத்துக்கு நான் ஒரு நாலு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நேரத்துக்கு சுட ஒரு தோசை சுடலாம் அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அடுத்ததாக அதே டீ குடிக்கிற டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு ராகியை எடுத்துக்கலாம் பாருங்கள் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் உளுந்து எடுத்தேன் அதுக்கப்புறம் அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு ராகியை கொட்டிக்கலாம் அடுத்ததாக இதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இட்லி அரிசி இது பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கும்போது நல்ல குவாலிட்டியான இட்லி அரிசியாக வாங்கணும் அப்போ தான் நமக்கு எந்த ஒரு தோசை சுட்டாலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும் நீங்கள் இதுதான் ஆட் பண்ணணுன்ட்டு இல்லை ரேஷன் பச்சரிசி இருந்தால் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக ஆட்டினதுமே பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக முருமருன்னு தோசை சுட்ணுன்றதுக்காக இந்த இட்லி ரைஸ் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான இட்லி ரைஸை எடுத்திருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி சுத்தமா கழுவிட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தி ராகியை பொறுத்த வரைக்கும் இருந்து ஏழு மணி நேரமே நம்ம ஊற வச்சுக்கலாம் இல்லைன்னா நைட் ஆட்டுற மாதிரி இருந்தா காலையிலேயே நீங்க ஊற போட்டுலாம் இல்லனா நைட் ஊற போட்டு காலையில ஆட்டிக்கலாம் இந்த மாதிரி ஒரு டைமிங்ல ஊற வச்சோம் அப்படின்னா தான் நமக்கு ராகி பாத்தீங்கன்னா நல்லா ஊறும் சோ இதை நான் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு மணி நேரம் நல்லா ஊற விட்டுற போறேன் இப்போ நல்லா ஒரு ஆறு ஏழு மணி நேரம் நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா கிரைண்டரில் போட்டுட்டு நான் இந்த மாவை ஆட்ட போகிறேன் மிக்ஸியை விட நம்ம கிரைண்டரில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ராகி வந்து நல்லா அறப்படும் ஸோ நான் வந்து கிரைண்டரில் சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணியும் ரெண்டு ஐஸ் க்யூப்பையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நான் அரைச்சிக்க போகிறேன் இப்போது மாவு பார்த்தீங்கன்னா நல்லா அறப்பட்டுருச்சு பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக இப்படி கையில் நம்ம தொட்டோம் அப்படின்னா நர நரன்ட்டு இல்லாமல் இருக்கிற மாதிரி மாவை நம்ம ஆட்டினதுக்கப்புறமா இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் கிரைண்டரை அலாசிட்டு அந்த தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பியும் சேர்த்திட்டு நல்லா கையில் வந்து இந்த மாவை கிளறி ஒரு ஒரு பன்னெண்டு மணி நேரம் வந்துட்டு நான் அப்படியே போகிறேன் அப்போ தான் பார்த்திங்கன்னா அது நல்லா நமக்கு புளிக்கும் ஸோ வந்துட்டு புளிச்சதுக்கப்புறம் நம்ம தோசை சுழலாம் இப்போது மாவு பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்சி நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம தோசை சுட்டோம் அப்படினா தோசை நல்லா கிறிஸ்பியா நமக்கு வரும் அதை நல்ல ஒரு தடவை இந்த மாதிரி கிளரி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு தோசை தோசைக்கல்லுக்கு ஏற்ற மாதிரி பதத்துக்கு நீங்கள் ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தோசை சூட ஸ்டார்ட் பண்ணலாம் தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா லைட்டாக தண்ணியை தெளிச்சிட்டு எண்ணெயை தடவிட்டு தோசைக்கு ஊற்றிடலாம் உங்களுக்கு தோசை எந்த அளவுக்கு பெருசாகவும் முருகலாகவும் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு ஊற்றி நல்லா முருகலாக நீங்கள் இந்த மாதிரி தடவி விட்டுக்கலாம் அப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வேணும்னாலும் நீங்கள் தோசையை இந்த மாவில் சுடலாம் நார்மலான அரிசி தோசை நம்ம எப்படி சுடுறோமோ அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வெரைட்டியாக நம்ம சுட்டு சாப்பிட்லாம் ஸோ குழந்தைங்க எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட்டும் வந்துட்டு கிறிஸ்பியாக இருக்கும்போது நல்லாயிருக்கும் ஸோ மாவு ஊற்றிட்டு மேலாக எண்ணெயை ஊற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா நான் அந்த தோசை அப்படியே அந்த தோசைக்கல்ல விட்டு தானாக பிரிஞ்சு வருது பாருங்கள் அந்த அளவுக்கு இந்த மாவு பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன இந்த ரேஷியோவில் இந்த ஒரு மெத்தடில் நீங்கள் ராகி தோசைக்கு மாவாட்டி ராகி தோசை சுட்டு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்